நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்றது வந்து என்னென்னா இயற்கை பேரழிவு சொல்லலாம். அதை வந்து என்ன மாதிரி ஃபார்மில் இருக்கலாம், அதாவது பெரும் பேரழிவு, அதாவது நேச்சுரலாக நடக்கிறது தான், ஆனால் வந்து அதை வந்து மாறுபாடாக நடக்கிறதுன்னு தான் சொல்கிறோம். எர்த்குவேக் சொல்லலாம், சுனாமி சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வொல்கானிக் எரப்ஷன்ஸு, ஃப்ளட்ஸு, வெள்ளம், இது எல்லாமே வந்து அதோடு தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதேமாதிரி காட்டுத்தீ, இது எல்லாமே வந்து சொல்லலாம். நான் எப்படியெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தை ஈடு செய்ய முடியாது, அந்த மாதிரியான இழப்பு தான் அது. அப்போ ஒரு சில மெஷர்ஸ்லாம் வந்து இந்த டேமேஜ் எவ்வளோ நேச்சர், அதாவது ப்ரிவென்டிவாக இருந்தாலும் இதெல்லாம் தடுக்க முடியாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த எமர்ஜென்சியில். அந்த மாதிரியான விஷயந்தான் வந்து அப்னார்மல் இன்டென்சிட்டி ஆஃப் த நேச்சுரல் ஏஜென்ட்னு சொல்கிறோம். அப்போ எதெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஸ்டாம்ஸு, ஃப்ளட்ஸு, ஃப்ராட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அதோட ஆசட்ஸ்லாம், அதோட என்ன சொல்ல பாதிப்பெல்லாம் அதிகம். ஹீட் வேவ்ஸு, ட்ராட்டு, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போது பூமி வெப்பமயமாகுது, அதனால ஆசிட் ரெயின் வருது சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாக வந்து ரொம்ப பேரழிவு ஏற்படுத்துது இல்லைங்களா, அந்த டேர்மை தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நிறைய வந்து அவங்கவுங்களோட லைஃப் இழக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி நிறைய வந்து துக்கத்தை சந்திக்கிறாங்க. இப்போ பெரும் வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்னா எப்படின்னா, அப்போ ஜியோஃபிசிக்கல், எர்த்குவாக்கு, லேண்ட் சைடு, சுனாமி, வல்கானிக் ஆக்டிவிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஹைட்ராலஜிக்கலாக ஹாவலான்சஸ், ஃப்ளட்ஸு சொல்கிறாங்க. கிளைமேட்டிக்கில் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், ட்ராட்டு, பஞ்சம், வைல்டு ஃபயர், காட்டுத்தீ. இப்போ மெட்ரலஜிக்கல்னால் சைக்ளோனு, ஸ்ட்ராமு, வேவ் சர்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மாதிரி இந்த மாதிரியான என்னென்னலாம் என்னன்னா, நம்மளோட வாழ்விடும் எல்லாமே, நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸு, வாழ்க்கை, அதாவது என்ன சொல்கிறது, உயிர் எல்லாமே போகுது. இந்த மாதிரி லாஸ் வந்து எல்லாமே ஏற்படுது, ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது, பர்சனல் இன்ஜுரி, உடம்பு சரியில்லாமல் போகிறது, ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக், அதாவது வந்து பாப்புலேஷன் நிறைய இருக்கும், ஆனால் வந்து அந்த மெஷர்ஸ் வந்து எடுக்காத வந்து அண்டர் டெவலப் கண்ட், அதாவது டெவலப் ஆகாமல் இருக்கிற கண்ட்ரியில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா டேஞ்சர் ஆஃப் டெத் இல்லை ஃபிசிக்கல் இன்ஜுரி ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் ரெண்டுமே ஏற்படுத்துது. அப்புறம் ஹைப்ரிட் டிசார்டர்ஸ் அப்படின்னா ஒரு சிலதான் வந்து மேன்மேட், அதாவது வந்து நேச்சுரலாக இல்லாமல் டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் அப்படிச்சு. இப்போ அணுமின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறது, அட்டாமிக் வந்து ரிசர்ச் நாம் தான் பண்ணுறோம். அப்போ அதை ஏற்படுத்துகிற பிரச்சனை, அதனால் வந்து ஏதோ வெடிச்சிச்சு அப்படின்னா அது மேன்மேடு தான், ஆனால் வந்து அதையும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம்தான் அது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதாவது வந்து இப்போ 2020 விண்டர் ஸ்டார்ம்ஸ் இருக்குது, 2020 அம்மை கால நமக்கே வந்து 2020 ஃப்ளட்டு வந்துச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன சொல்ல, அதிகமான மழை பெஞ்சு ஒரே நாளே ஃப்ளட்டு, நிறைய ஃப்ளட் அப்படின்றது. ஃப்ளட்டுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு, குளம், அதாவது வந்து அந்த மாதிரி வந்து ஓவராக வந்து தண்ணியை வந்து நம்ம வந்து திடீர்னு மழை வந்தால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னென்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் மேன்மேடு சொல்கிறாங்க. ஹசார்ட் அப்படின்றது வந்து ஒரு சுச்சுவேஷன், அது வந்து லைஃபுக்கோட பயமுறுத்துறது, ஹெல்த், என்விரான்மெண்ட், ப்ராப்பர்ட்டி, இதுக்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட் டிஸ்கஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹியூமன் லைஃப். ஆனால் ஹசார்ட் வந்து ஆக்டிவாச்சு அப்படின்னா அது வந்து த்ரெட், பயம் கிடையாது, அது வந்து ஒரு பேரழிவு அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ டிசாஸ்டர் வந்து எப்படின்னா அவுட்ரைட் அவாய்டன்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் ஹசார்ட்ஸ். ஹசார்ட்ஸ் வந்து நாம் தான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்போ நிறைய மரம் நட்டோம் அப்படின்னா கரெக்ட் டைமில் மழை பெய்யும் அப்படின்றது ஒரு இது. அப்போ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதாவது வந்து குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தணும். அப்போ வந்து கான்செப்ட் இன்டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் அட்வர்ஸ், அதாவது இன்னும் அதிகமாக ஏற்படுத்தாமல் கம்மியாகவே கொஞ்சம் இதுனா ஒரு அன்ஃபோர்ஸின் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு கெடுதல் ஏற்படுத்தினா அதே ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான், இயற்கை பேரழிவு தான். அப்போ அது டேமேஜ் எல்லாத்துக்கும் தான் ஏற்படுது. அப்போ சோஷியல் டிசாஸ்டர் அப்படின்றது வந்து காசஸ் ஃபினாமன் ஆஃப் டிசாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சருன்றது டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போ ஜியோ பயோஃபிசிக்கல் ஹசார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் கண்டெக்ஸ்ட், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, அதை பற்றி புரிய வைக்கணும் அப்படின்றது வந்து அது சோஷியல் டிசாஸ்டராக மாறுது அப்படி சொல்கிறாங்க. மேன்மேட் டிஸ்டர்ன் அப்படின்றா அதே மாதிரி அதுதான், கெமிக்கல் ஸ்பில்ஸ், ஹசார்டஸ் மெட்டீரியல் ஸ்பில்ஸ், எக்ஸ்ப்ளோஷன், வெடி விபத்து, கெமிக்கல் பயாலஜிக்கல் அட்டாக்ஸ், நியூக்ளியர் பிளாஸ்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பிளேன் கிராஷஸ், கிரவுண்ட் வாட்டர் கண்டமேஷன், இதெல்லாமே மனிதனால் ஏற்படுறது தான்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 சுற்று வட்டாரத்தை எல்லாத்தையும் அழிக்கிற இது தான்.